ஜெயாடிவி நேர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தினா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமாமா சமையல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா, ஒரு அருமையான லசுனி பாலாக். இந்த லசுனி பாலாக்னா என்ன? இந்த லசுனா பூண்டு. பாலாக்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கீரை. அந்த இந்த கீரையை வச்சு இந்த பூண்டு தாளிச்சு பண்ண போறோம். ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி. நம்ம வீட்டிலாம் இந்த கீரை மசையல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நார்த் சைடில் அதிகமாக பண்ணுற ஒரு ரெசிபி இது. இது வந்து காமனாக பண்ணி முடிச்ச பிறகு இதில் வந்து நீங்கள் பன்னீர் பண்ணால் பன்னீர் போடலாம், மஷ்ரூம் பண்ணால் போடலாம், கார்ன் போடலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பேசிக் கிரேவியாக இந்த லசுனை பழக்கம் எப்படி ரெடி பண்ணு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்தலாமா? லசுனி பாலாக்குக்கு தேவையான பொருட்கள்: பாலாக் ஒரு கட்டு, பிடிச்ச நறுக்கி பூண்டு 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய் போட 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் 1 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 1 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்கே 2 கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து 1 கடாய் தண்ணி ஊற்றிருக்கோம், இன்னொன்று எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இந்த தண்ணி ஊற்றி வச்சிருக்க கடாய் எதுக்குன்னா, நம்ம பொடிச்ச கப்புன்னு வச்சுருக்கேன் இந்த பசலைக்கீரை இருக்குல்ல, இந்த பசலைக்கீரையை வந்து நான் பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறேன். அதாவது ரொம்ப நாள் கொதிக்கக்கூடாது, சுடுத்தண்ணில் போட்டு உடனே வடிகட்டிடணும். இதே ஹோட்டலில் நாங்கள் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, இது சின்ன குவான்டி வீட்டில் பண்ணும்போது இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, பல்க் குவான்டிட்டி பண்ணும்போது இந்த மாதிரி பசலைக்கீரையை இந்த சுடுதண்ணில் போட்டு ஒரு கொதி லைட்டாக வரும், அந்த நம்ம வடிகட்டிட்டு உடனே ஐஸ் கியூப்ஸும் தண்ணி போட்டுருவாங்க. 3 மடங்கு ஐஸ் கியூப்ஸ்னால் 1 மடங்கு தண்ணி போட்டுருவாங்க. இது எதுக்காக கேட்டிங்கன்னா, அந்த பசலைக்கீரை பிளான்ச் பண்ணும்போது கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக அப்படி பண்ணுவோம். ஏன்னா இது கொதிக்கிறதுல போட்டு எடுக்கிறது மட்டும் தான் வேலை, அதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் விட்டால் கலர் டோட்டலாக மாற ஆரம்பிச்சிடும், கொதிக்க கொதிக்க பக்குவம் மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஐஸ் போடுவாங்க. இது நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்கன்னா பண்ணி பார்க்கலாம், இல்லை வேலை அதிகம் இருந்துச்சுன்னா விட்டுலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ என்ன சூடு ஆச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், சைடில் இந்த தண்ணி கொதிச்சு வந்து பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த கீரையை போடுறோம். இந்த கீரையை போட்டிருக்கேன், இது ஒரு கொதி வரட்டும், ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். சைடில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சீரகம் தாளி போடுறேன். போட்ட பிறகு இந்த பொடிச கப்புன்னு வச்சுருக்க இந்த பூண்டு, நான் சொன்னேன்ல லசுனின்னா லசுனி பாலாக்னா இந்த பூண்டோட வேலை தான் ரொம்ப முக்கியம். இந்த பூண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொடிச கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு அந்த பூண்டை வந்து நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இதோட அந்த வெங்காயம், இதில் சில பேர் என்ன பண்ணால் காரத்துக்கு வந்து அந்த பச்சை மிளகாய் இஞ்சிலாம் போடுவோம், அது அழகா ஸ்டைலில். நீங்கள் வீட்டு ஸ்டைலில் பண்ணும்போது வெறும் இந்த சீரகம் பூண்டு போட மாட்டோம், நல்லா வதக்கலாம். இந்த பூண்டு லைட்டாக வதங்குறோம், அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடப்போம். இந்த பூண்டு கலர் மாற ஆரம்பிக்கும், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன், அந்த கலர் வந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெங்காயம்லாம் போட ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் சைடில் இங்கே கீரை இருக்குல்ல, இந்த கீரையை நம்ம என்ன பண்ணுறோன்னா வடிகட்ட போகிறோம். இப்போது இந்த வடிகட்டி வச்சுருக்கேன், வடிகட்டி முடிச்ச பிறகு தண்ணி அப்படியே வந்து வடிகட்டிடும், அவ்வளவுதான். தண்ணி எல்லாமே சுத்தமா வடிகட்டியது, அவ்வளவுதான். இப்போ இந்த தண்ணி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் தாளிப்பில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு இல்லை. இல்லை இதை சூப்பாகவோட கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்லாம், சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் லெமன் ஜூஸு லைட்டாக அப்படி தாளிச்சுட விடலாம், இல்லை அப்படியே குடிக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த சைடில் பாருங்கள், இந்த பூண்டு வந்து நல்ல கலர் மாறுது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் மாறுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வரும்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சம் அடி போடுறோம். அதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். தக்காளி போட்ட உடனே நம்ம என்ன பண்றோம்னா, மஞ்சத்தூள் கொஞ்சமும், மஞ்சத்தூள், இதுக்கப்புறம் மிளகாய் பவுடர். மிளகாய் பவுடர் ரொம்ப கம்மியா இருக்கணும், அதிகமாக மிளகாய் தூள் போடுறா இந்த கிரீன் பாலாக்கீரை வந்து அரைச்சி வரும்போது கலர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் மிளகாத்தூள் கம்மியாக போடுறேன்னு சொல்கிறேன். மல்லித்தூள் அதோட கொஞ்சம் கூட, இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் போட்ட பிறகு இது நல்லா வதக்க ஆரம்பிக்கும். இந்த மசாலா ரொம்ப குக் பண்ணோட அவசியம்லாம் இல்லை, கொஞ்சமாக
தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை ஸ்லோ ஃப்ளேமில் வேகணும்னு சொல்லி விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா நல்லா வேகட்டும். தையில் வந்து இந்த பசலைக்கீரை அரைக்க கொடுத்துடலாம். அரைச்சி முடித்த பிறகு தண்ணி திருப்பி தேவைப்பட்டால் இந்த தண்ணியை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா, அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு செமி கிரேவியாக அரைச்சா போதும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிங்கன்னா இங்கே கொதிக்கும் போது என்ன ஆகுனா கொதிக்க கொதிக்க பக்குவம் வரும். அதனால் ஒன்று கெட்டி, அப்படி இல்லைன்னா செமி கிரேவி. கெட்டியாக இருந்தால் இங்கே தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பசலைக்கீரை நல்லா அரைச்சாச்சு. இதில் இந்த பசலைக்கீரை இன்னும் கொஞ்சம் நல்லா காரம் வேணுச்சுன்னா நீங்கள் கொதிக்கும் போது நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் போட்டுடலாம். இது தேவைப்பட்டால் ஒரு சின்ன ஆப்ஷன் சொல்கிறேன். இப்போ இந்த பேஸ்ட் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பக்குவத்தில் கை எடுத்து காமிக்கிற பாருங்கள், நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும் பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே தாளிப்பு போட்டிருக்கோம். அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த மசாலாவோட நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறேன். போட்ட பிறகு அது ஏற்கனவே அந்த வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த கீரை வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த இடத்துல இந்த தாளிப்புலாம் போட்டு முடித்த பிறகு இந்த கீரையை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை ஃபஸ்ட் நம்ம ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு 2 செகண்ட், ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இந்த மாதிரி தான் கலர் இருக்கும். இதுலேயும் வந்து சம்டைம் நாங்கள் வந்து இதில் பன்னீர் போடுறோன்னா ஃபைனலாக வந்து பட்டர், அப்புறம் க்ரீம், அதுக்கப்புறம் வந்து பன்னீர், கொஞ்சம் ஜீரா பவுடர் போட்டால் பாலக் பன்னீர், மஷ்ரூம், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேரியன்ஸ் கொடுத்தா ரெசிபிடி. ஆனால் பேசிக் கிரேவி இதுதான். இது எப்பவுமே என்ன பண்ணுன்னா டெய்லி காலையில் வந்தோடனே எங்கள் ஷிஃப்ட் வந்தோடனே மார்னிங் பல்காக குவான்டிட்டி ஒரு 150 கட்டு 200 கட்டு அப்படி சொல்லி ரெடி பண்ணி வச்சுருவோம். எப்போல்லாம் ஆர்டர்தோ டக்கரக்கரன்னு எடுத்து இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்படி தான் வந்து ப்ராசஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் வீட்டில் சப்பாத்தி ரைஸ் தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ரைஸ்னால் கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இதே சப்பாத்தினா அப்படியே தொட்டு சாப்பிட்லாம். சரிங்களா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கெட்டியாக வேணா நீங்கள் கெட்டியாக தரலாம், இல்லை கொஞ்சம் டைலூட் பண்ணி தரணும், அது உங்களோட விருப்பம், உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துடலாம். திருப்பி கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுறேன். இன்றைக்கி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த கீரை மசிஞ்சு கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி மெத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் வேணும், ஒரு டேஸ்ட் வேணும் அப்படின்னு வச்சுன்னா அந்த டைமில் பட்டர் கொஞ்சம் வேணால் நீங்கள் போட்டுடலாம். நெய்யோட பட்டர் தான் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெடியான இந்த ரெசிபியை இந்த பவுலில் மாத்துறேன். அவ்வளோதாங்க இந்த லட்சுமி பழக்கம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வீட்டில் எப்பவும் போல் தாலி போடுவீங்களா, அதே மாதிரி தான் போட்டு கம்மி பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.